Hi friends, welcome to RK Mysteries. கண்டிப்பா தம்ப்நெயில் பார்த்துட்டு இந்த வீடியோ நிறைய ஓபன் பண்ணிருப்பீங்க நிறைய பேர். ஏன் அப்படின்னா வந்து நான் வச்சிருந்த டைட்டில் என்னன்னா, ஹால்கால் லைட்டா சாப்பிடறதுனால அது மருந்தாகுமா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இதை ஆராய்ச்சி பண்ணி அவங்களோட ஆராய்ச்சி முடிவு இப்ப வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த ஆராய்ச்சி முடிவுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க, இப்ப நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, நான் லைட்டா சாப்பிடுறேன் எனக்கு அது வந்து மருந்து மாதிரிதான், நான் அதிகமா எடுத்துக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலரு நான் எப்பயுமே சாப்பிடுறது இல்லை, எப்பயாவது ஒரு டைம் தான், சோ ரிலாக்ஸ் பண்றதுக்காக சாப்பிடறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேரு. இது எல்லாம் வந்து ஆல்கஹால் தான். சோ அப்படி இருக்கும்போது ஆல்கஹால் சாப்பிட்டா நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல பாக்க போறோம். சோ இது வந்து நானா எதுவும் சொல்ல கிடையாது, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சி பண்ணி கிட்டத்தட்ட 25,000 பேர் ஆராய்ச்சி பண்ணி இந்த முடிவை வந்து வெளியிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியாவில கொரோனா பாதிப்பு எவ்வளவு இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா இப்ப வந்து பிளாக் ஃபங்கஸ் மியூக்கர் மைக்கோசிஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு தொற்று வந்து நிறைய பேருக்கு பரவிட்டு இருக்கு. சோ அதை வந்து தீவிர தொற்றாவே அறிவிக்க சொல்லிட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. சோ அதை பத்தி எனக்கு பாத்துருவோம். சோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆல் சர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு அப்டேட்ல வரும், நோட்டிபிகேஷன் வரும், நீங்க மிஸ் பண்ணாம பாக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பாத்துருவோம் அப்படின்னா வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஆல்கஹால் சாப்பிட்டா நல்லதா கெட்டதா அப்படிங்கறத பத்தி பாத்துருவோம். நிறைய பேர் இப்ப லாக்டவுன்ல கூட நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, இப்ப லாக்டவுன்ல வந்து கடை மேக்சிமம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. சோ அதனால என்ன பண்றாங்கன்னா பிளாக்ல வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது கவர்மெண்ட் ஆல்கஹால் இல்லாம வெளியில கூட வெளியில மேக் பண்ற ஆல்கஹால் கூட வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அப்படி இருக்கும்போது ஆல்கஹால் வந்து ஒரு சிலர் சொல்றாங்க எனக்கு எல்லாம் கொரோனாவே வராது பாருனாலும் ஆல்கஹால் என் உடம்பு பூரா ஆல்கஹால் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் எவ்வளவோ பேரு. அத வந்து நம்ம ஃபன்னா தான் எடுத்துக்குவோம், ஆனா அது அவங்க வந்து சீரியஸா சொல்றாங்க அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து. ஆனா இப்ப இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும், அது நல்லதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி இவங்களுக்கு ஒரு முடிவு நம்ம சொல்லியே ஆகணும்பா. இதை வச்சு கொரோனா வராதுங்கறத வச்சே நிறைய பேர் குடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இதை ஒரு 25,000 பேர் புடிச்சு சரக்கு சாப்பிடுறவங்க எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க. சோ அப்படி ஆராய்ச்சி பண்ண முடிவுகள்ல அவங்க வெளியிட்டு இருக்காங்க. சோ அந்த முடிவுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்து பேசிக்காவே வந்து ஆல்கஹால் வந்து உடம்ப நம்ம மூளையோட கண்ட்ரோலை இழக்க செய்யும் கண்டிப்பா. ஏன் அப்படின்னா வந்து நம்ம நீங்க எல்லாருமே வந்து ஆல்கஹால் சாப்பிட்டவங்க எல்லாத்தையுமே பாத்தீங்க அப்படின்னா வந்து அந்த டைம்ல ஒரு தெளிவான பேச்சும் இருக்காது, ஒரு தெளிவான நடவடிக்கை இருக்காது. சோ அவங்க நடந்தா கூட வந்து கரெக்டா நடக்க மாட்டாங்க, அவங்களோட தள்ளுமுள்ளான ஒரு நிலையை தான் நம்ம பார்த்திருப்போம். அவங்க பேசுற பேச்சுல இருந்து அவங்க செய்யற வேலையில இருந்து எல்லாமே வந்து ஓரளவுக்கு ஒரு கரெக்டா இருக்காது, அததான் அவங்க சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆல்கஹால் வந்து நம்ம மூளைய வந்து ரொம்பவே பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. லைட்டா சாப்பிட்டாலும் சரி இல்ல டைட்டா சாப்பிட்டாலும் சரி இந்த ஆல்கஹால் நம்மளோட மூளைய ரொம்ப அதிகமா பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம மூளையில வந்து இந்த சாம்பல் நிறம் பகுதி ஒண்ணு இருக்கு இல்லைங்களா, எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்க, தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நம்ம மூளையிலேயே இந்த சாம்பல் நிற பகுதின்ட்டு ஒரு பகுதி இருக்கும் மூளையில. சோ அது அப்படிதான் சொல்லுவாங்க, நான் தமிழ்ல சொல்றேன் அது இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. சோ அந்த பகுதி வந்து ரொம்ப அது இதனால பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க. சோ அந்த பகுதி நம்ம உடம்புல என்ன வேலையை செய்யுது, அந்த மூளை வந்து நம்ம உடம்புல என்ன வேலையை செய்யுது அப்படின்னா நம்ம உடம்பு ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்றதே அந்த மூளை தான், அந்த மூளையோட அந்த பார்ட் தான் நம்ம உடம்ப ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. என்ன அப்படின்னா வந்து இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது கூட நான் வந்து ஏற்கனவே மூளையை பத்தின ஒரு வீடியோ போட்டிருப்பேன். சோ அதுல வந்து நம்ம பேசுறதுல இருந்து நம்ம கை அசைக்கிறதுல இருந்து நம்ம தலை அசைக்கிறதுல இருந்து எல்லா விஷயத்தையும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல முடிவு பண்ணி நம்ம மூளை தான் முடிவு பண்ணி இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நம்மளுக்கு கொடுக்கும். சோ அப்படி கொடுக்கக்கூடிய அந்த மூளையை வந்து இந்த ஆல்கஹால் பாதிக்குது அப்படின்னு சொல்றாங்க. பாதிக்குது அப்படின்னா மூளையோட அளவு குறையுதான். சோ ஆல்கஹால் சாப்பிட்டா மூளையோட அளவு குறையுமா அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க. நீ என்னடா கதை அளக்கறனா கண்டிப்பா குறையுமா. சோ அப்படியும் ஒரு இது இருக்கு. எப்படி அப்படின்னா வந்து அந்த செல்கள் இருக்கு இல்லையா நம்மளோட மூளை செல்கள், அந்த கரெக்டா அந்த சாம்பல் நிற செல்கள் சொல்லுவாங்க. சோ அந்த செல்கள் மட்டும் தேய்மானம் அடையுது அப்படின்னு சொல்றாங்க ஆல்கஹால் சாப்பிடறதுனால. நம்ம உடம்பு ஃபுல்லாவே ஆல்கஹால் வந்து ஒரு
பாதிப்பைத்தான் ஏற்படுத்துது. நல்ல விதம் எதுவுமே கிடையாது, ஆல்கஹால் மூலியமா நல்லது எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி உலகிலேயே மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டினா அதுதான். சோ அந்த யூனிவர்சிட்டியில ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சியாளர்கள் வந்து முடிவுல இதான் சொல்லியிருக்காங்க, நம்மளோட மூளையோட அளவு குறையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ மூளையோட அளவு குறையும் அப்படின்னா ஃபுல்லா குறைஞ்சிடாது, அதாவது தேய்மானம், அந்த செல்கள் வந்து தேய்மானம் அடைய ஆரம்பிக்கதான் ஆல்கஹால் அதிகமா உள்ள போக போக. அதிகமா மட்டும் இல்ல, லைட்டா சாப்பிட்டவங்க இப்ப இந்த டெஸ்ட்ல பயன்படுத்தப்பட்ட 25,000 பேருமே லைட்டா சாப்பிடுறவங்க தானா, சோ டைட்டா சாப்பிடுறவங்க கிடையாது. லைட்டா சாப்பிட்டாலும் சரி டைட்டா சாப்பிட்டாலும் சரி கண்டிப்பா மூளையில அது பாதிப்பை ஏற்படுத்தும். சோ இந்த செல்கள் வந்து தேய்மான இருந்தாலும் என்ன சைடு எஃபெக்ட் அப்படின்னா வந்து கண்டிப்பா நம்ம வந்து நார்மலா இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஒரு மறதி, முக்கியமானது மறதி, சின்ன சின்ன விஷயங்களை மறக்க ஆரம்பிப்பாங்களாம். அடுத்ததா என்ன நடக்கும் அப்படின்னா வந்து நம்ம ஃபுல் பாடியை கண்ட்ரோல் பண்றது, நம்ம பேச்சுல இருந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது அந்த ஒரு பகுதி தான் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா. சோ அப்ப உங்களுக்கே புரிஞ்சிருக்கணும், இப்ப அந்த பகுதி ஃபுல்லா நம்ம அந்த பகுதி தான் நம்ம உடம்பு ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணதுன்னா நம்ம நம்ம உடம்போட கண்ட்ரோல நம்ம இழந்துருவோம். சோ நீங்க பாத்திருப்பீங்க, நிறைய மூவிஸ்ல கூட கேள்விப்பட்டிருப்பீங்க, இல்ல நேர்ல கூட நிறைய பேர் பாத்துருக்கலாம், நம்மளால கை நடுங்குது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஒரு நம்ம கை நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, நம்ம உடம்பு நம்ம கண்ட்ரோல்ல இருக்காது, அந்த ஆல்கஹால் சாப்பிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் வந்துகிட்டே இருக்கும். சோ அதுதான் வந்து இதோட சைடு எஃபெக்ட். சோ நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன், சாப்பிடவே மாட்டேன், ஆல்கஹால் நான் தொடவே மாட்டேன், ஆல்கஹால் ரொம்பவே கம்மியா இருக்குது இல்லையா, இந்த பியர் இந்த ஒயின், ஒயின் எனக்கு வந்து அதாவது ஃபேஸ் பளபளப்பாகிறதுக்கு நான் ஒயின் சாப்பிடுவேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. சோ எந்த ஒயின் சாப்பிட்டாலும் பியர் சாப்பிட்டாலும் அதுல ஆல்கஹால் இருக்கா இல்லையா, கண்டிப்பா இருக்குது. சோ ஆல்கஹால் இருந்தாவே அந்த ஆல்கஹால் நம்ம உடம்புல என்ன மாற்றத்தை ஏற்படுத்துமோ கண்டிப்பா அந்த மாற்றத்தை ஏற்படுத்தும். நம்மளுக்கு அதாவது ஆல்கஹால் சாப்பிடுறது மூலமா நம்மளுக்கு எந்த ஒரு விதமான நன்மையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலா எந்த ஒரு நன்மையுமே கிடையாது, ஃபுல்லா நம்மளுக்கு வந்து தீமைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஃபைனலா அந்த ரிசல்ட்ல அதான் சொல்லியிருக்காங்க. இன்னும் சில பேர் எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டு போன்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது, நாங்கெல்லாம் அந்த ஆபீஸ் லீவ் இல்லையா, சோ அதனால காங்கால பேசிட்டு இருந்தோம். அப்போ ஒருத்தன் கேட்டான், என்ன கேட்டாரு அப்படின்னா வந்து சானிடைசர்ல ஆல்கஹால் தானே இருக்கு, சோ சானிடைசர் போட்டுக்கிட்டா நம்ம கையில இருக்கிற கொரோனா எல்லாமே அழிஞ்சிருது. சோ அப்படி இருக்கும்போது ஆல்கஹாலையே நம்ம உள்ள எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளுக்கு கொரோனா வராது தானே அப்படின்னு ஒருத்தர் கேட்டாரு. இது வந்து நான் வீடியோக்கு ஆசை சொல்லல, கண்டிப்பா இன்னைக்கு கேட்டாரு, உண்மையாவே இன்னைக்கு மொபைல்ல நாங்க காங்கால பேசிட்டு இருக்கும் போது கேட்டாரு. சோ அவருக்கும் ஒன்னு தெளிவா சொல்லிக்கிறேன், அவருக்கு மட்டும் இல்ல எல்லாத்துக்குமே நான் தெளிவா சொல்லிக்கிறேன். சோ இதுக்கு டாக்டர்ஸும் நிறைய பேர் இந்த பல்கலைக்கழகத்தோட ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் நிறைய டாக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க அதை பத்தி. சோ கொரோனா காலகட்டத்துல இந்த ஒரு ஆல்கஹால நம்ம எடுத்துக்கிறது மூலமா ஆல்கஹால் நார்மலாவே நம்ம உடம்புல வந்து ஆல்கஹால் வந்து நம்ம எதிர்ப்பு சக்தியை குறைக்க ஆரம்பிச்சிருமா. சோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எதிர்ப்பு சக்தி குறையும் போது கிட்டத்தட்ட இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா, நீங்க கடைசி சமீபத்துல ஒரு வீடியோ பாத்திருப்பீங்க, 120 வயசுல ஒரு பாட்டி இருக்காங்க, அவங்க இன்னமும் வேலை செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி, 50 வயசுக்குள்ளே இந்த ஆல்கஹால் சாப்பிடுறது மூலியமா 50 வயசுக்குள்ளே எல்லா நோயும் நம்மளுக்கு வந்துட்டு போயிடும், வந்துட்டு கூடவே கூட்டிட்டு கூட போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால இந்த ஆல்கஹால் ரொம்பவே முக்கியம். சோ இப்ப நம்ம டாபிக் வந்துடும், சானிடைசர் போடுறோம் இல்லைங்களா, சோ அது வந்து ஆல்கஹால் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுல வந்து ஆல்கஹால் மட்டுமே கிடையாது, இன்னும் நிறைய மெட்டீரியல்ஸ் எல்லாம் அதுல இருக்கு, அதனாலதான் வந்து அந்த வைரஸ் அது அழிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வேவ் போனப்ப அதாவது கடையெல்லாம் மூடிட்டாங்கன்னு சொல்லி ஆல்கஹால் இருக்குன்னு சொல்லி சானிடைசர் தின்னர் என்னென்னத்தையும் குடிச்சவங்க எல்லாம் இருக்காங்க. சோ அதுல இறந்து போனவங்களும் இருக்காங்க. ஏன் இறந்து போனாங்க? சோ அதெல்லாம் வந்து மருந்து. சோ ஆல்கஹால் இருக்கு அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அதையும் இதையும் லிங்க் பண்ணி பேசவே வேண்டாம். சோ ஆல்கஹால் குடிக்கிறதுனால முற்றிலும் வந்து உடம்புக்கு கேடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இப்ப அறிவிச்ச அறிவிப்புல. சோ இது ஒரு ஃபுல்லாவே எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். சோ நம்ம அடுத்ததா வந்து இந்த பிளாக் ஃபங்கஸ்,
பிளாக் ஃபங்கஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாகுது, எதனால உருவாகுது அப்படின்னு நான் ஒரு வீடியோ ஸ்பெசிபிக்கா மேக் பண்ணி போட்டிருக்கேன். சோ பாக்கல அப்படின்னா அந்த வீடியோ போய் பாருங்க. சோ இந்த பிளாக் ஃபங்கஸ் வந்து சென்னையில ஒரு 12 வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு வந்து இன்ஃபெக்ட் ஆயிருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த பிளாக் ஃபங்கஸ் கொரோனா வந்து ஃபர்ஸ்ட்ல வந்து சின்னவங்கள யாரையும் பாதிக்கல, 40 வயசு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள தான் பாதிக்குது அப்படின்னு சொன்னாங்க. சோ அதுக்கப்புறம் இப்ப வந்து குழந்தைங்க வரைக்குமே பாதிக்க வந்துருச்சு. சோ இந்த பிளாக் ஃபங்கஸுக்கு வந்து இந்த குழந்தைங்க சின்னவங்க பெரியவங்க இந்த எதுவுமே கிடையாது, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிளாக் ஃபங்கஸ் வரும். சோ இப்ப கிட்டத்தட்ட 9 பேர் பக்கமா தமிழ்நாட்டிலே பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த பிளாக் ஃபங்கஸ்னால. நல்லா யோசிச்சுக்கோங்க, ஆனா யாருமே இறந்து போக கிடையாது இது வரைக்கும் பிளாக் ஃபங்கஸ்னால. சோ எல்லாத்தையுமே காப்பாத்திட்டாங்க, அதுக்கான மருந்தும் கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பிளாக் ஃபங்கஸ் ஒரு பெருந்தொற்றா அறிவிக்க சொல்லி எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அறிவிப்பையே கொடுத்துட்டாங்க. சோ அப்படின்னா பாத்துக்கோங்க, கண்டிப்பா பிளாக் ஃபங்கஸோட தாக்கம் வந்து அதிகமாகிட்டே வருது. சோ எல்லாருமே சேஃப்டியா இருந்துக்கோங்க. இந்த பிளாக் ஃபங்கஸ் நம்மளுக்கு வரக்கூடாது அப்படின்னா என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோவா மேக் பண்ற ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பா வேணும்னா சொல்லுங்க, கண்டிப்பா அந்த வீடியோ மேக் பண்ணி எது எதுலாம் பண்ணா பிளாக் ஃபங்கஸ் நம்மள அஃபெக்ட் பண்ணாம தடுக்கலாம் அப்படிங்கறது வந்து நான் ஒரு வீடியோ மேக் பண்ணி போடுறேன். சோ இப்ப வந்து கொரோனாக்கு அப்புறம் பிளாக் ஃபங்கஸ் மிகப்பெரிய ஒரு வைரலா போய்கிட்டு இருக்கு, எல்லாத்துக்குமே பரவிட்டு இருக்கு. சோ சேஃப்டியா இருங்க, மாஸ்க் போடுங்க, சோசியல் டிஸ்டன்ஸா கீப் அப் பண்ணுங்க, வீட்லயே இருங்க, முக்கியமா வீட்டிலே இருந்து தேவையில்லாம வெளியே போகாதீங்க. எப்படி பார்த்தாலும் இன்னையில இருந்து 4 நாள் வந்து நம்ம வெளியே போகணுங்கிற அவசியமே கிடையாது, ஏன்னா எல்லா கடையும் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதாவது தமிழ்நாட்டுல. சோ அதனால இன்னையில இருந்து 4 நாள் போக தேவையில்ல. இருந்தாலும் அதுக்கப்புறமும் சரி மாஸ்க் போடுங்க, கண்டிப்பா வெளியே போனா சானிடைசர் யூஸ் பண்ணுங்க, சோசியல் டிஸ்டன்ஸ கீப் அப் பண்ணுங்க. இது மூணும் நீங்க தெளிவா பண்ணீங்க அப்படின்னாவே முடிஞ்சா வேக்சினேஷன் போட முடியும் அப்படிங்கறவங்க கண்டிப்பா வேக்சினேஷன் போட்டுக்கோங்க. இது 4 நீங்க பண்ணாவே வந்து கொரோனாவில இருந்தும் தப்பிக்கலாம், இந்த பிளாக் ஃபங்கஸ்ல இருந்தும் தப்பிக்கலாம். சோ ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப், பை.